அடுத்தது இம்மா தன்னை ரஹ்மகுல்ல ஒருவர் என்று உஸ்தாத் இப்ராஹிம் சொன்னதற்கு மக்களுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லுகிறார்கள் உண்மை என்னவென்றால் நான் சொல்ல வேண்டியது ஒரு மிக முக்கிய விஷயம் என்னவென்றால் உண்மையில் நான் தாலிபுன் ஐம் என்று சொல்லுகிறார்கள் உண்மையில் நீங்கள் நினைப்பதை போல அல்ல நான் கல்வியை தேடக்கூற தேடக்கூடிய ஒரு மாணவனாகத்தானே இருக்கிறேன் தவிர வேறு ஒன்றுமே இல்லை என்று சொல்லிவிட்டு

என்னிடமிருந்து ஒரு செய்தியாக இருந்தாலும் ஒரு ஹதீஸாக ஒரு ஆயத்தாக இருந்தாலும் அதை நீங்கள் பிறருக்கு எடுத்து சொல்லுங்கள் இஸ்ரவேலர்கள் அதாவது பனி இஸ்ராயல் மூசா அலிஸ்லாத்து வசலாம் உடைய கவும் அஹ் அவர்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய செய்திகளையும் நீங்கள் அறிவியுங்கள் அதனால் குற்றம் ஒன்றும் இல்லை எவன் என் மீது வேண்டுமென்றே பொய் சொல்கிறானோ அவன் தன்னுடைய தங்குமிடத்தை நரகத்தில் ஏற்படுத்திக் கொள்ளட்டும் இதுதான் அந்த ஹதீஸ் இந்த ஹதீஸை சொல்லிவிட்டு அல்பானி ரஹிமல்ல இந்த ஹதீஸின் அடிப்படையில் என்ன சொல்லுகிறார்கள் நாமெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அதைத்தான் நானும் செய்கிறேன் என்ன நமக்கு சொல்லிவிட்டார்கள் என்னிடமிருந்து ஒரு செய்தியாக இருந்தாலும் அதை நீங்கள் பிறருக்கு எடுத்து சொல்லுங்கள் அதைத்தான் நான் செய்திருக்கேன் அது அவர்கள் ஒரு ஆலிம் என்றால் நாம் உண்மையில் அவர்கள் ஆலிம் அதுல எந்த எந்த சந்தேகம் இல்லை அவர் ஆனால் அவர்கள் சொல்லுகிறேன் நான் ஒரு தாலிம் நான் ஒரு மாணவன் தான் இதுல நான் செய்து கொண்டிருப்பதெல்லாம் என்னவென்றால் ஹதீஸ்கள் ரசூலுல்லாவுடைய சொல்லெல்லாம் மக்களுக்கு போய் சேர வேண்டும் அதற்கான வேலையைத்தான் நான் செய்கிறேன் என்று இந்த ஹதீஸை ஆதாரமாக காட்டுகிறார்கள் இது சஹிகுல் புகாரியிலே மூவாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்றாவது ஹதீஸாக அப்துல்லா அம்ரு அல் ஆஸ் ரல்லா வன்பு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஹதீஸ்ல சில விளக்கங்களோடு நம்ம இதை தாண்டி போக முடியும் முதலாவது பல்லி அன்னி வலவ் ஆயா என்னமிருந்து ஒரு செய்தியாக இருந்தாலும் ஒரு ஆயத்தாக இருந்தாலும் அது குர்ஆனுடைய ஆயத்தையும் குறிப்பிடலாம் அதே நேரத்தில் ரசூல்லாய் சல்லாஹலை அவர்கள் தன்னுடைய வாயின் வழியாக தன்னுடைய நாவின் வழியாக அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் போட்டு குர்ஹானுக்கு விளக்கமாக அவர்களுடைய ஹதீஸ்கள் இருக்கிறதே அந்த ஹதீஸாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதை மற்றவருக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று ரசூல்லாஹ் பல்லீஹூ தபீக் செய்யும்படி சொல்கிறார் தபீக் என்று சொன்னால் பிறருக்கு எடுத்து சொல்வார்கள் இதுதான் தபிலீக் தபிலீக் செய்ய வேண்டும் எப்படி இருந்து எடுத்து செய்யப்பட வேண்டும்

அவர் ஒரு ஆலிமால் அங்கீகரிக்கப்பட்டு அவர் ஒரு முக்கியமான ஒரு தாயாக ஒரு ஆலிமாக அவர் ஆகிறவர் ஆனால் பொது மக்களாக இருக்கிறவர் சகாபாக்களுக்கு ரசோல்லா இந்த விஷயத்தை சொல்லும் போது சகாபாக்களிலே எல்லா தரம்களும் இருந்தார்கள் எல்லா தரமானவர்களும் இருந்தார்கள் அபுபுக்கரதில்லாவும் உமர் ரதி எல்லாவனும் இந்த உம்மத்துடைய மிகப்பெரிய உலமாக்கல் ஆலிம்களும் இருந்தார்கள் அதே ரசோல்லாவுடைய ஒரு ஹதீஸ் இரண்டு ஹதீஸில் தெரிந்தவர்களும் இருந்தார்கள் அவர்கள் தெரிந்தவர்களாக இருக்கும் பொழுது அவர்களுக்கும் இந்த கட்டளை வந்துவிட்டது என்ன அவர்கள் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ரசுல்லாவுடைய கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ஆக ஒரு சாமானியராக இருக்கக்கூடிய ஒரு சகாபி ஒரு ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய சகாபியாக இருந்தாலும் அவர் ரசோல்லாவுடைய சொல்லை அப்படியே சொல்வது அவருக்கு அனுமதிக்கப்பட்டது அதற்கு தனியாக ரசூல்லா இவல்லாசிலும் அவரை அழைத்து அவருக்கு தனியே பிரத்யேக அனுமதி கொடுத்த கொடுத்ததாக எல்லாம் எந்த ஆதாரம் இல்லை அப்படி கொடுக்க வேண்டும் என்றும் ஆதாரம் இல்லை ஆனால் இங்கே விஷயம் என்ன இந்த ஹதீஸிலிருந்து ஒரு விஷயம் தெளிவாகிறது நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் ஆதாரப்பூர்வமாக இருக்க வேண்டும் விட்டால் என்னிடம் இருந்து அது உண்மையானது என்று தெரிந்தால் தானே ரசூல்லாவிடம் வந்ததாக ஆகும் ஆகவே ஒருத்தர் தனக்கு சந்தேகமான தனக்கு தெளிவு இல்லாத தான் பேசக்கூடிய இந்த மார்க் விவகாரத்தை குறித்து சரியான சட்ட திட்டங்கள் தெரியாதவராக இருந்தால் அவர் கட்டாயம் வாய் மூடி இருக்க வேண்டுமே தவிர தன்னுடைய மன இச்சையிலிருந்து தான் ஏதோ எனக்கு இப்படி நான் விளங்கி இருக்கிறேன் இப்படி இருக்கலாம் நினைக்கிறேன் இப்படி கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று அனுமானத்தின் அடிப்படையில் மார்க்கத்தை பற்றிய ஒரு விவகாரத்தில் வாய் திறக்க கூடாது ஏனென்றால் இங்கே அந்நி என்னிடம் இருந்து என்று சொன்னதிலிருந்து ரசூல்லாய் சல்லா அலி இஸ்லாம் அங்கு வைத்திருக்கிற ஷர்த் என்ன அது ஆதாரபூர்வமாக இருக்க வேண்டும் என்பது அடுத்து இரண்டாவது இதே ஹதீசருடைய இறுதியில் ஒரு செய்தி வந்துவிட்டது ஒரு எச்சரிக்கை வந்து விட்டது எவன் வேண்டுமென்றே என் மீது பொய் சொல்லுகின்றானோ அவன் தன்னுடைய தங்குமிடத்தை நரகத்தில் வைத்துக்கொள்ளட்டும் அவன் வேண்டுமென்றே பொய் சொல்வது என்பது ஒரு மனிதன் அவன் ஒரு செய்தியை குறித்து அதற்கு எந்த தீர்க்கமான அறிவே இல்லாமல் அவனுடைய மனம் போன போக்களை தான் இருக்க முடியும் உண்மை அதுதானே வேண்டும் என்றே அவன் போய் சொல்லுகிறான் அப்ப மனம் போன போகலை மார்க்கத்தின் பேரால் வியாக்கியானம் கொடுப்பதெல்லாம் ஒருவன் வேண்டுமென்றே சொல்லுவதுதான் அதாவது அவன் தன்னுடைய மனைச்சிக்கு இது சரிப்படுவது சரி தன்னுடைய அறிவுக்கு இது சரி என்று நினைத்தால் அவன் சொல்லுவது அவன் வேண்டுமென்றே சொல்லுவதுதான் என்றால் வேண்டுமென்றே சொல்லாதவர் என்பவர் யார் என்று கேட்டால் அது சொல்லப்பட வேண்டிய முறையை அறிந்து ஆதாரத்தை அறிந்து அந்த ஆதாரத்திற்கு விளங்க வேண்டிய விளக்கத்தை அறிந்து சொல்லுவோர் தான் வேண்டுமென்றே சொல்லாதவர் யார் இந்த வரிசை இந்த பட்டி அதாவது இந்த தரத்திலே அதோ இந்த ஒரு நிபந்தனைக்கு உட்படாமல் ஆதாரத்தை அறியாமல் அந்த ஆதாரத்தை விளங்க வேண்டிய சரியான விளக்கத்தை அறியாமல் சொல்லுகிறாரோ அவர்கள் எல்லோருமே ரசூல்லாவின் பெயரால் பொய் சொல்லுகிறவராக ஆகிவிடுவார் அவருக்கு அல்லாஹுடைய தூதருடைய எச்சரிக்கை இந்த ஹதீஸ்ல இருக்கிறது அவை மார்க்கத்தை சொல்லும் பொழுது ஆதாரப்பூர்வமானதாக இருக்க வேண்டும் அந்த ஆதாரத்தை அதற்கு விளக்கம் என்று சொல்ல வந்தால் அந்த விளக்கம் முழுக்க முழுக்க அந்த ஆதாரத்திற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் ஆதாரம் ஒன்று அதற்கு விளக்கம் வேற ஒன்று என்றால் உண்மையில் ஆதாரத்தை முன்வைப்பவராக அல்ல அவர் ஆதாரத்தை சொல்லிவிட்டு விளக்கத்தில் தன்னுடைய மனை வைத்து மாற்ற கருத்தை சொல்லுகிறான் என்ற அர்த்தம் அதான இயல்பு அப்ப அந்த விஷயத்திலே ஒரு மனிதன் வழிகட்டை உருவாக்குகிறான் ஆகவேதான் இந்த விஷயத்திற்காகத்தான் விளமாவு சொன்னா ஒருவன் தேவா செய்ய வேண்டும் என்றால் மக்களை அல்லாவின் பக்கம் அழைக்க வேண்டும் என்றால் அவன் உலமாவிடம் கல்வியாளர் வந்து கல்வி எடுத்தவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஏன் அந்த நிபந்தனையை சொன்னார்கள் என்றால் உலமாவிடம் வந்து கல்வி எடுத்திருந்தால் அது ஒரு ஆதாரப்பூர்வமான கல்வியாக இருக்கும் அந்த விளக்கமும் சரியாக இருக்கும் ஆக இவர் கல்வியை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் இவர் அல்லாதவர் கல்வியை கொடுக்க கூடாது என்று சொன்னது காரணம் என்றால் அவன் ஆதாரத்தை மாற்றி சொன்னால் அல்லது ஆதாரத்தை அறியாமல் சொன்னால் அல்லது ஆதாரம் என்ற பெயரில் பொய்யை சொன்னால் மக்கள் என்ன என்ன ஆவார்கள் வழிகட்டு போவார்கள் அவன் ஒருவர் இஜாசா பெறுவது சனது பெறுவதுடைய நோக்கம் என்ன கல்வி பாதுகாப்பாக போக வேண்டும் என்பதுதான் இந்த நிபந்தனை ஒருவர் ஒரு ஹதீசை சொல்லுவதாக இருந்தாலும் அந்த நிபந்தனை நிறைவேறிவிட்டால் அவர் பாதுகாப்பான அந்த ஹதீஸை அந்த ஆதாரத்தை உளமாக்கல் அதற்கு சரியான கொடுத்திருக்கிற விளக்கத்தை சொன்னால் போதுமானது அதற்காக அவர் நீண்ட காலம் உட்கார்ந்து படித்திருந்தால் மட்டும்தான் ஒரு நன்மைக்கு ஒரு ஹதிசை சொல்ல வேண்டும் தீமையை தடுப்பதற்கு ஒரு ஹதிசை சொல்ல வேண்டும் என்று நாம் நினைத்து விடக்கூடாது அடுத்து இதுல இன்னொரு விஷயம் இஸ்ரவேலர்கள் பனி இஸ்ராயிலுடைய செய்திகளை நீங்கள் அறிவியுங்கள் என்று சொல்லுகிறார்கள் அதாவது அதுல எந்த குற்றமும் இல்லை என்று சொல்லுகிறார்கள் இதுடைய அப்படி என்றால் இன்று தௌராத்தில் இஞ்சியிலே அதாவது கிறிஸ்தவர்களும் யூதர்களை வைத்திருக்க அவருடைய வேதங்களில் இருக்கிற செய்திகளை எல்லாம் நாம் எந்த ஒரு கவனிப்பு இல்லாமல் மனங்கோன போக்கில் அதில் உள்ளது எல்லா செய்திகளையும் எடுத்து பரப்ப முடியுமா என்றால் முடியாது இந்த ஹதீஸை விளங்குகிற விதம் உண்டு அதுதான் உலகம் தாலா இந்த ஹரீஸ் விளக்கத்தை குறிப்பிடும்போது தப்சீர் இப்னு கசீரில குறிப்பிடுகிறார்கள் ஒருவர் பனி இஸ்ராயுடைய அதை யூதர்கள் கிறித்தவுடைய வேதங்களில் இருந்து செய்தியை சொல்லுவதாக இருந்தால் அதை மூன்று வகையாக அதை பார்க்க வேண்டும் முதலாவது அந்த சொல்லப்படுகிற செய்தி நம்முடைய குர்ஆனிலிருந்தும் சுன்னாவிலிருந்தும் அந்த உண்மையை அங்கீகரிக்கக்கூடிய உண்மையாக இருக்கணும் அதோ குர்ஆன் சுன்னா எது சொன்னதோ அதைத்தான் அங்கு இருக்கிறது என்று சொன்னால் அந்த விஷயத்தை ஒன்றை ஆதாரமாக பனீஸ்வரருடைய வேதங்களிலும் இந்த செய்தி உண்டு என்று சொல்வது மார்க்கத்தில் தடையில்லை நன்றாக கவனிகள் இது முதலாவது குறிப்பிடுகிறார்கள் எல்லாவற்றையும் சொல்லிவிட முடியாது உண்மைப்படுத்துவது என்றால் முதலாவது குர்ஆன் சுன்னாவிலே நமக்கு ஆதாரம் இருக்கிறது இது உண்மைதான் என்று அப்போ அந்த உண்மையை அங்கும் அது உண்மைதான் ஆகவே இது முந்தைய வேதங்களில் உண்டு என்பதற்கு அந்த ஆதாரங்களை நாம் காட்டுவதில் குற்றம் அல்ல இரண்டாவது குர்ஆன் சுன்னாவிலே பொய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் அது உண்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது நாம் என்ன செய்வோம் அதை பொய் என்று சொல்வோம் ஏனென்றால் குர்ஆன் சொன்ன ஆதாரங்களை கொண்டு அதற்கு ரத்து கொடுப்போம் ஆக அந்த வேதங்களிலே உள்ளதிலே குளறுவடிகள் திரிபுகள் வந்துவிட்டது மனிதர்கள் தன்னுடைய சொந்த கருத்துக்களை கற்பனையில எழுதி அதை மாற்றி இருக்கார் என்பதற்கு அதுவே ஒரு ஆதாரம் எது ஆதாரம் குர்ஆன் சுன்னாவுக்கு எதிரான கருத்துக்கள் அதில் இருக்கிறது ஈசா அலை அவர்களே அல்லா வானத்திலே தன் பக்கம் உயர்த்தி விட்டான் என்று சொல்லி சொல்லியிருக்கிறான் கிறித்தவர்கள் புதிய ஏற்பாட்டில் எழுதி வைத்திருக்கிறார்கள் அறியப்பட்டார் மூன்றாம் நாள் உயிர் கொடுத்தார் எழுதி வைத்திருக்கிறார்கள் நாம் சொல்லுவோம் இந்த இரண்டாவது வகையில் அது எல்லாம் செய்தியில் எடுத்து நாம் சொல்ல முடியாது என்பதற்கு அடுத்த விஷயம் இது மூன்றாவது குர்ஹான் சுன்னாவிலே ஒரு செய்தியை பற்றிய எந்த ஒரு தகவலும் இல்லை உண்மை என்றும் இல்லை பொய் என்றும் இல்லை ஆனால் யூதர்கள் கிறித்தவருடைய வேதங்களிலே சில செய்திகள் இருக்கிறது அதை பற்றி நம்மால் எந்த முடிவுக்கு வர முடியவில்லை இப்போது என்ன செய்வது இப்போது அந்த செய்தியை நாம் உண்மைப்படுத்தவும் கூடாது பொய்ப்படுத்தவும் கூடாது அதை உண்மை என்றும் சொல்ல முடியாது என்றால் நமக்கு ஆதாரம் இல்லை ஆதாரம் குரான் சொன்னாலே இருக்க வேண்டும் அல்லது அது பொய் என்று சொல்லுவதாக இருந்தால் குரான் சொன்னாலே ஆதாரம் இருக்க வேண்டும் அது ஒரு பொய் என்று ஆதாரம் இருக்க வேண்டும் குரான் சொன்னாலே அதை பற்றி எந்த பேச்சுமே இல்லை இப்ப நாம் என்ன முடிவு செய்வது அப்படி என்றால் அந்த தௌராத்திலோ இஞ்சியிலோ இருக்கக்கூடிய கிறிஸ்தவருடைய அல்ல யூதருடைய வேதங்களில் இருக்கக்கூடிய அந்த செய்தியை பற்றி நாம் மௌனம் காப்போம் வாய் மூடியிருப்போமே தவிர அதை உண்மை என்றும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் பொய் என்றும் மறுக்க மாட்டோம் இது நம்முடைய கடமை அப்போ இந்த மூன்று முறைகளில் தான் பனி இஸ்ராயுடைய செய்திகளை அணுக வேண்டும் ஆக திரும்ப சொல்லுகிறேன் முதலாவது குர்ஆன் சுன்னாவிலே உண்மை என்று குறிக்கப்பட்டது இருந்து அங்கேயும் அது சொல்லப்பட்டிருந்தால் அதை நாம் உண்மை என்று சொல்லுவோம் இரண்டாவது குர்ஆன் சுன்னாவிலே இதெல்லாம் பொய் என்று குறிக்கப்பட்டு அங்கே ஒன்று எழுதப்பட்டிருக்கிற என்றால் அது உண்மை என்று எழுதப்பட்டிருந்தால் அதை நாம் பொய் என்று சொல்வோம் குர்ஆன் சுன்னாவை உண்மைப்படுத்துவோம் அதை நாம் பொய்ப்படுத்துவோம் மூன்றாவது குர்ஹான் சுன்னாவில் மௌனம் காக்கப்பட்டிருக்குது அல்லாஹோ நபியோ அதை பத்தி எதுவுமே பேசவில்லை ஆனால் அவருடைய வேதங்களில் சில தகவல்கள் இருக்கிறது அதை பற்றி நாம் வாய் மூடி இருப்போம் ஏன்னா குர்ஹான் சுன்னா எது குறித்து எதுவும் சொல்லவில்லையோ நாம் அது குறித்து எதுவும் சொல்ல மாட்டோம் இதுதான் பனி இஸ்ராயுடைய செய்திகளை சொல்லுகிற விஷயத்தில் உள்ள சட்டங்கள் ஆக இந்த ஹதீஸை மேற்கோள் காட்டிவிட்டு இம் அல்வானி ரஹ்மகுல்லா சொல்லுகிறார்கள் ஆக அல்லாவுடைய வேதம் நப்சா அவர்களுடைய சொல் இதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு பணியைத்தான் ஒரு வேலையைத்தான் நாம் கையில் எடுத்தோம் ஆக இம அல்வானி சொல்லி என்னுடைய வேலை என்பது அதுதான் அல்லாவுடைய சொல்லையும் நபியுடைய சொல்லையும் பாதுகாப்பான முறையில கொண்டு போய் சேர்க்கணும் இதை தவிர வேறு ஒன்றுமே நாங்க செய்யல அவர் உண்மையிலே எங்களை ஆலிம் என்று இப்படி எல்லாம் மக்கள் சொல்லுவதை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு பழமொழி ஞாபகம் வருகிறது என்று சொல்லுகிறார்கள் எம பல்வானி என்ன பழமொழி தெரியுமா புகாஸ் அப்படிங்கிற பறவை எங்கள் பூமிகளில் இப்போது கழுகு போன்ற ஆகிவிட்டது கழுகு கழுகு என்றானது என்று ஒரு ஒரு பழமொழி அரபுகளுக்கு மத்தியில் பிரபலமான பழமொழி அந்த பழமொழியை தனக்கு பொருத்தி சொல்லுகிறார்கள் அதாவது இங்கே என்னையெல்லாம் உலமா ஆலிம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் ஆனா இப்படி நீங்கள் சொல்லுவதை கேட்கும் பொழுது எனக்குள் என்ன தோன்றுகிறது இந்த பழமொழி தான் ஞாபகம் என்ன புகாஸ்ங்கிற பறவை எங்களுடைய பூமியில் கழுகு என்று ஆகிவிட்டது என்று ஒரு பழமொழி அதனுடைய கருத்து என்னவென்றால் புகாஸ் அப்படிங்கிற பறவை ஒரு சின்னஞ்சறிய ஒரு குஞ்சு பறவை ஒரு ரொம்ப சின்ன பறவைகளின் மிக சிறிய பறவை அந்த பறவை மிக அற்பமான சிறிய பறவை ஒருத்தருடைய தேசத்தில் அந்த பறவை பற்றி அவர்களுக்கு தெரியவில்லை ஆனா அந்த பறவையை நினைத்து கொண்டாரெல்லாம் இதுதான் கழுது என்று நினைத்து கொண்டார்கள் இது அதாவது ஒருவனுக்கு ஒரு ஒரு விஷயத்தை பற்றி ஞானம் இல்லாதால் அவர்கள் ஒரு சாதாரண மனிதனை கூட ஒரு பெரிய ஆலிம் என்று நினைத்துக் கொள்கிறார்கள் அப்படி தன்னை புகாசுடைய பறவையுடைய அந்த உதாரணத்தோடு வைத்து என்னை நீங்கள் ஆலிம் என்று சொல்லுகிறீர்கள் ஆனால் உண்மையில நான் ஆலிம் அல்ல நான் ஒரு மாணவன் தான் ஆகவே இந்த புகாஸ் பறவையை மக்கள் பார்த்து அந்த அறியாமல் இருக்கக்கூடிய மக்களுக்கு புகாஸ் கழுகு என்றால் என்னவென்று தெரியவில்லையா கழுகையே பார்க்காதவர் புகாஸ் பறவை காட்டி இதான் கழுகு என்று கழுகா என்று அந்த சின்னஞ்சிறிய பறவையை நினைக்கிறான் ஆனா கழுகு எப்படி இருக்கும் அக்கழுகு பிரம்மாண்டமாக இருக்கும் பறவைகளிலே பெரிய ஒரு பறவையாக இருக்கும் அது அது சாதாரண பறவை அல்ல பிணங்களை கொத்தி தின்பதும் பிணங்களை தூக்கி செல்கிற அளவிற்கு அந்த பறவைக்கு வலு உண்டு அவ்வளவு வலிமையான பறவை கழுகு ஆனா புகார் பறவை ரொம்ப பலவீனமான பறவை ஆக இந்த மக்கள் பொதுவாக மக்கள் எப்படியெல்லாம் இங்க ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும் ஒரு இந்த நூற்றாண்டுடைய முஜத்தீத் என்று நாம் நம்பக்கூடிய உலமாக்கல் புகழக்கூடிய ஒரு அறிஞருடைய வாயிலிருந்து தான் இது வருகிறது என்பது நமக்கு எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது ரஹ்மகுல்லா போன்றவர்களுடைய ஈமான் தக்குவா அவருடைய தன்னடக்கத்தை இங்கே நாம் பார்க்கிறோம் உலமா எப்போதும் அவருடைய தன்னடக்கம் அவர் தங்களை எப்போதும் அவர்கள் குறைத்துதான் மதிப்பிட்டுக் கொண்டார்கள் எப்போதும் தங்களுடைய ஈமானையை கூட அவர்கள் குறைத்து மதிப்பிட நாம ரொம்ப சரியில்லை இங்கிற அடிப்படையில் தான் அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள் தவிர ஒரு காலம் அவர்கள் தங்களை பெருமைப்படுத்தி கொண்டு போனதே இல்லை இதற்கு சிறந்த முன்மாதிரி இவர்கள் எல்லாம் ஏன் இப்படி இருந்திருக்கிறார்கள் என்றால் அது இருந்திருக்கிற பண்பு பாருங்கள் ஏன் போய் முனாஃபியுடைய பட்டியலில் என் பெயர் இருக்கிறதா என்று பார்த்து சொல்லுங்கள் என்று கேட்டார்கள் உமர் கேட்டதிலே பெரிய ஆச்சரியம் தானே அது அப்போ உமர் போன்ற ஒருவர் ரசூல்ல வாழும்போது சொற்க நச்செய்தி சொல்லப்பட்டவர் ரசூலோடைய மரணத்திற்கு பிறகு முனாபிகுடைய பட்டியலே நான் இருக்கிறேனா முனாஃபுடைய பட்டியலே முதலில் சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள் இல்லையா அது ரசுல்லாவுடைய ரகசியம் அதை வெளிப்படுத்த மாட்டேன் என்று சொன்ன பிறகு சரி அதில் நான் இருக்கிறேனா என்று என்றாவது சொல்லுங்கள் என்று உமர் கேட்கிறார் உமருடைய ஈமான் என்ன தக்குவாய் ஆனால் ஏன் அவர் பயப்படுகிறார் தானும் ஒரு முனாஃபிக்கோ என்று பயப்படுகிறார் இதுதான் ஒரு மகத்தான ஆலிமுடைய அழகு அவருடைய பண்பு அது அவனுடைய தக்குவா அது ஆகவே அந்த பரம்பரையில் வரக்கூடிய உலமாக்களுடைய பண்பும் அதுவா தான் இருந்திருக்கு அவர்கள் எப்போதுமே தங்களுடைய ஈமானை தங்களுடைய தக்குவாவை எப்போதுமே குறைத்துதான் ஆகவே ஆகவேதான் எப்போதுமே அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்பவர்களாக எப்போதுமே தங்களை பெருமைப்படுத்திக் கொள்ளாதவர்களாக எப்போதுமே தங்களை முன்னிறுத்திக் கொள்ளாதவர்களாக எப்போதுமே தன்னை வந்தா காட்டாதவர்களாக விலமாவ சுன்னா இருந்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம் அப்போ அந்த ஒரு ஒழுக்கத்தை இங்கே நம்ம கற்றுக்கொள்கிறோம் ஒரு ஆலிமுடைய வாயிலிருந்து வரக்கூடிய இந்த வார்த்தைகள்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மகத்தான அதவு என்னவென்றால் ஒரு மனிதன் எப்போதுமே பெருமை அடிக்கிறவனாக இருக்கக்கூடாது தன்னை எப்போதுமே அல்லாவுக்கு முன்பு தாழ்த்தி கொள்வோனாக மக்களுக்கு முன்பு தன்னை தாழ்த்தி கொள்வோனாக தன்னுடைய குறைகளை பற்றி கவலைப்படுகிறவனாக தான் சிறந்தவன் என்று நினைக்காதவனாக ஒரு மனிதன் இருக்க வேண்டும் என்பதற்கும் இமாம் அல்பானி ரஹிமகுல்லாஹி தாயா அவர்களுடைய இந்த வார்த்தைகள் ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக நமக்கு ஒரு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கிறது